போனோஸ் தி அசாத்தோதோஸ் வணக்கம் நான் பிரேம்நாத் கடந்த இரண்டு பாடங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சேர் எஸ்தார் வெர்போட காஞ்சிகேஷன் பார்த்தோம் இந்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த சேர் எஸ்தார் வெர்போட வெர்பை வச்சு அந்த காஞ்சிகேஷனை வச்சு நம்ம சென்டென்ஸ் அதாவது வரிகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வரிகள் அமைக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஆர்டிகல்ஸ் ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் இருந்தால் தான் வரிகள் அமைக்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும் அதனால் இந்த பாடத்தில் நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம் இந்த இந்த பேஜ் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் லோஸ் குலோஸ் குளோஸ் திஃபினிதோஸ் இ இன் தெஃபினிதோஸ் அப்படின்னு மேலே எழுதிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லோஸ் அர்த்தி க்ளோஸ் த ஆர்டிகல்ஸ் திஃபினிதோஸ் டெஃபினட் இ இன் தெஃபினிதோஸ் அண்ட் இன்டெஃபினட் அப்படின்னு அர்த்தம் த டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்கள் மஸ்குள்ளீனோ மஸ்குல்லீனோனா மேஸ்குலன் மஸ்குல்லீனோ சிங்குலார் ப்ளூரால் சிங்குலார் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரால் அப்படின்னா ப்ளூரல் அதுக்கப்புறம் ஃபெமினீனோ சிங்குலார் ஃபெமினீனோ ப்ளூரால் ஃபெமினீனோ அப்படின்னா ஃபெமினன் சரி அதுக்கப்புறம் தெஃபினிதோஸ் இன்தெஃபினிதோஸ் அப்படின்னு எழுதியிருக்கு அது உங்களுக்கு தெரியும் டெஃபினட் இன்டெஃபினட் அதுக்கப்புறம் பாருங்கள் டெஃபினிதோஸ்க்கு நேராக எல் லோஸ் லா லாஸ் அப்படின்னு இருக்குது இன் டெஃபினிதோஸ்க்கு நேராக உன் உன்னோஸ் உன்னா உன்னாஸ் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில் டெஃபினட் ஆர்டிக்கல் ஒன்றே ஒன்று அது என்ன அப்படின்னா த இன்டெஃபினட் ஆர்ட்டிகல் என்ன ஆர்டிக்கல்னு அப்படின்னா ஏஆன் ஆனால் ஸ்பானிஷில் டெஃபினட் ஆர்டிக்கல் மொத்தம் எத்தனை இருக்குன்னா நாலு இருக்குது அது என்னென்னா எல் லோஸ் லா லாஸ் இன்டெஃபினட் ஆர்டிகலும் நாலு இருக்குது அது என்ன அப்படின்னா உன் உன்னோஸ் உன்னா உன்னாஸ் இதில் எப்போது இன்டெஃபினட் ஆர்டிக்கல் பயன்படுத்தணும் எப்போது டெஃபினட் ஆர்டிக்கல் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போது ஒன்றை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதை பர்ட்டிகுலராக ஒன்றத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டெஃபினட் ஆர்ட்டிகல் வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் நிறையா பேனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன பேனான்னா ஒரு க்ரீன் பென் ஒரு பிளாக் பென் ஒரு ப்ளூ பென் ஒரு ரெட் பென் அப்படி இருக்குது அப்படின்னா நான் இப்போது கிவ் மீ த ரெட் பென் அப்படின்னு கேட்குறேன்னா நான் ஒரு பர்டிகுலர் பென்னை சொல்கிறேன் அது அதனால் அங்கே த வரும் அதுவே கிவ் மீ அ பென் அப்படின்னா ஒரு பேனாக கொடுங்க அப்படின்னு அர்த்தம் ஏதாவது எனி பென் அப்படின்னு அர்த்தம் இப்போ தெரியுதா எங்கே டெஃபினட் வரும் எங்கே இன்டெஃபினட் வரும் அப்படின்னு சரி இப்போது முதல்ல டெஃபினட் ஆர்டிக்கல்ஸ் மட்டும் பார்க்கலாம் அதாவது லோஸ் அர்த்திகுலோஸ் டெஃபினி தோஸ் அது மட்டும் பார்ப்போம் இப்போது இந்த படத்தை பாருங்கள் இதில் என்ன இருக்குன்னா டெஃபனட் ஆட்டிக்கல்ஸ் இருக்குது கீழே அந்த பாக்ஸில் பாருங்கள் டெஃபினட் ஆட்டிக்கல்ஸ் அது கீழே மஸ்க மஸ் குலீனோ ஃபெமினீனோ அது வந்து நல்லா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க மஸ் குலீனோ ஃபெமினீனோ அதுக்கு அதாவது அந்த டெஃபினட் ஆட்டிக்கல்ஸ் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சிங்குலர் புளுரல் அதாவது சிங்குலார் புளுரால் அப்படின்னு இருக்குது எப்போ எல் பயன்படுத்தணும் எப்போது லா பயன்படுத்தணும் எப்போது லோஸ் எப்போது லாஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நவுன் அதாவது நவுன் என்றால் பெயர் சொல் என்ற அர்த்தம் பெயர் சொல்னால் என்ன அப்படின்னா நீங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கும் அது எல்லாமே பெயர் சொற்கள் சரி ஒரு நவுன் ஒரு பெயர் சொல்கிற மு ஒரு பெயர் சொல் வந்து ஆண்பால் ஒருமையாக இருந்துச்சுன்னா அதாவது மாஸ்குலன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் முன்னாடி அந்த அதாவது நவுனுக்கு முன்னாடி எல் பயன்படுத்துகிறோம் எல் என்றால் த என்று அர்த்தம் அதாவது இங்கிலீஷில் த அப்படின்னு அர்த்தம் சரி அதுவே ஒரு பெயர் சொல் ஒரு நவுன் பெண்பால் ஒருமையாக இருந்துச்சுன்னா பெண்பால் ஒருமை அப்படின்னா ஃபெமினின் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஒரு நவுன் ஃபெமினின் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயர் முன்னாடி அந்த நவுனுக்கு முன்னாடி லா பயன்படுத்தணும் லா என்றாலும் இங்கிலீஷில் த அப்படின்னு அர்த்தம் சரி அதுவே ஒரு பெயர் சொல் இருந்து அதாவது ப்ளூரல்ல இருந்துச்சுன்னா அதாவது ஆண்பால் பண்மையில் இருக்கும் அதாவது மேஸ்குல ப்ளூரல்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன பயன்படுத்தணும்னா அந்த நவுனுக்கு முன்னாடி லோஸ் பயன்படுத்தணும் லோஸ் என்றாலும் இங்கிலீஷில் த அப்படின்னு அர்த்தம் சரி அதுவே ஒரு நவுன் வந்து ஃபெமின ஃபெமினின் ப்ளூரல் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பெண்பால் பன்மையில இருந்துச்சு அப்படின்னா அந்த நவுனுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா லாஸ் என்ற ஆர்டிக்கல் பயன்படுத்தணும் லாஸ் அப்படின்னாலும் இங்கிலீஷில் த அப்படின்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்ற நம்பிக்கை இருக்குது புரியலைனா என்ன பண்ணுங்கள் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்ததை மட்டும் திரும்ப திரும்ப கேளுங்கள் அப்போ தான் புரியும் சரி எடுத்துக்காட்டுக்கு சில 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 நவுன்ஸ் சில பேர் சொற்களை நான் கொடுக்குறேன் அதை பாருங்கள் இந்த பக்கத்தை பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன்னா மேலே மேஸ்குலின் சிங்குலர் அதாவது ஸ்பானிஷில் மஸ்குலினோ சிங்குலார் அப்படின்னு அர்த்தம் எல் திக்ஸியோனியோ திக்ஸியோ நாரியோ அப்படின்னா த டிக்ஷனரி அங்கே டிக்ஷனரது மஸ்குலன் மேஸ்குலன் சிங்குலர் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அந்த நவுன் எப்படி மேஸ்குல ஃபெமினின் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடைசியில் அந்த ஒரு நவுன் வந்து கடைசியில் ஓல முடிஞ்சிச்சுன்னா ஓ அப்படி முடிஞ்சிச்சுன்னா பெரும்பாலும் அது மேஸ்குலனாக தான் இருக்கும் அதுவே ஒரு நவுன் ஒரு பெயர் சொல் ஒரு நவுன் ஏ என்ற எழுத்தில் முடிஞ்சிச்சுன்னா பெரும்பாலும் அந்த நவுன் ஃபெமினனாக தான் இருக்கும் சரி இப்போது திக்ஸியோ நாரியோன்றது மாஸ்குலினோ சிங்குலார் அதனால் எல் அடுத்தது அதே புளுரலில் எழுதியிருக்க பாருங்கள் ப்ளூரால் புளுரலில் லோஸ் திக்ஸியோனியோஸ் கடைசியில் ஒரு எஸ் சேர்க்கணும் ஏன்னா புளூரல்ன்றதால் எஸ் சேர்க்கணும் ப்ளூரல் நவுனுன்றதால் எல்ஓஎஸ் லோஸ் ஏன் லாஸ்க்கு போய் லோஸ் எழுதியிருக்காங்க ஏன் லாஸ் எழுதக்கூடாது அப்படின்னா அது மஸ்குலினோ ப்ளூரால் ஃபெமினினோ ப்ளூரால் ஃபெமினினோ ப்ளூராலாக இருந்தால் மட்டும்தான் லாஸ் போடணும் இது வந்து மஸ்குலினோ ப்ளூரால் அப்படி அந்த பக்கம் ரைட் சைடு வாங்க அங்கே வந்து ஃபெமினின் சிங்குலார் இருக்குது லா கொம்பூத்தோரா கொம்பூத்ததோரா அப்படின்னா கம்ப்யூட்டர் லானா தோர் அர்த்தம் ஏன் இங்கே லா பயன்படுத்துகிறாங்கன்னா கொம்பூத்ததோரா வந்து ஃபெமினினோ சிங்குலார் அதனால் அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸ் கொம்பு தாதோராஸ் அப்படின்னு இருக்குது ஏன் e அப்படின்னா அது ஃபெமினினோ அதனால தான் லாஸ் பயன்படுத்துகிறாங்க லோஸ் பயன்படுத்தலை சரி இப்போது லோஸ் அர்த்திக்லோஸ் இன் தெஃபினிதோஸ் அதாவது இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம் இந்த பக்கத்தை பாருங்கள் முதல்ல உன் உன்னா உனோஸ் உன்னாஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் உன் உண்ணா அப்படின்னா ரெண்டுமே வந்து ஏ இல்லை ஆன் அப்படின்னு அர்த்தம் உன்னோஸ் உன்னாஸ் அப்படின்னா சம் அப்படி இல்லைன்னா அ ஃபியூ அப்படின்னு அர்த்தம் சரி இந்த இன்டெஃபினட் ஆர்டிக்கல்ஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் அ பென்சில் அ பென்சில் எப்படி சொல்லணும்னா உன் லாப்பீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓவில் முடிஞ்சதுன்னா அதாவது ஒரு நவுன் ஓ என்ற இடத்துல முடிஞ்சால் அது வந்து மாஸ்குல ஏல முடிஞ்சால் அது வந்து ஃபெமினின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சில எக்ஸப்ஷனலும் இருக்குது அதுதான் இப்போ நான் எழுதியிருக்கேன் லாப்பீஸ் பார்த்திங்கன்னா இசட்டில் முடியும் ஆனால் இசட்டில் முடிஞ்சாலும் அது மேஸ்குலன் அதாவது ஒரு நவுன் ஏல முடிஞ்சால் ஃபெமினன் மற்றது எதில் முடிஞ்சாலும் மேஸ்குலன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சில எக்ஸப்ஷனலும் இருக்குது அந்த இந்த இடத்துல வந்து லாபேஸ்ன்றது மேஸ்குலன் அந்த மேஸ்குலன் ஃபெமினன் எந்த நவுன் மேஸ்குலன் ஃபெமினன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் நமக்கு நிறையா வார்த்தைகள் வந்து மனப்பாடமாக மனப்பாடமாக இது இது வந்து நமக்கு பழகிடும் அதாவது புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அதை பற்றி இப்போ கவலைப்பட வேணாம் நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அ பென்சில் இப்படி சொல்லணும்னா உன் லாபீஸ் அடுத்தது அ ஸ்டூடண்ட் உன் எஸ் உதியாந்தே அப்படின்னா உன்னா எஸ்துதியாந்தே ஒரு ஆண் சொன்னால் உன் எஸ் சொல்லணும் அதே ஒரு பெண் சொன்னால் உன் எஸ் சுதியாந்தேன்னு சொல்லணும் இறுதியில் எந்த எழுத்துமே மாறாது இந்த ஒரு நவுன்க்கு மட்டும் சரி அதுக்கு அதுக்கு அடுத்தது அ புக் உன் லிப்ரோ அ புக் உன் லிப்ரோ அ பாய் உன் சிக்கோ un சிக்கோ அடுத்தது சம் கேர்ள்ஸ் உன்னா ஸ்டிக்காஸ் அடுத்தது சம் desks, unos pupitres. த்ரேஸ் இதில் என்ன நான் சொல்லணும் என்னலாம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா உன்னா chicas, இருக்குது அதாவது சம் கேர்ள்ஸ் உன்னா ஸ்டிகாஸ் அப்போ வந்து அ கேர்ள் எப்படி வரும் அப்படின்னா உன்னா சிக்கா ரெண்டு எஸ் அதாவது உன்னாஸ்க்கு இறுதி இறுதியில் வர எஸ்ஸும் வராது சிக்காஸ்க்கு இறுதியில் வர எஸ்ஸும் வராது ஒன்னா சிக்கா அப்படின்னா அ கேர்ள் உன்னாஸ் சிக்காஸ் அப்படின்னா சம் கேர்ள்ஸ் அது மாதிரி அதுக்கு மேலே பாருங்கள் உன் சிக்கோ அப்படின்னு இருக்கு உன் சிக்கோ உன் சிக்கோனா அ பாய் சம் பாய்ஸ் எப்படி சொல்லணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க சம் பாய்ஸ் எப்படி சொல்லணுன்னா நோஸ் சிக்கோஸ் அது மாதிரி அ புக் உன் லிப்ரோன்னு அதுக்கு மேலே இருக்குது உன் சிக்கோவுக்கு மேலே உன் லிபரோ இருக்குது அ புக் அப்படின்னு இருக்குது சம் புக்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா நோஸ் லிப்ரோஸ் இப்போது புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு இப்போது இன்னும் கூடுதலாக நான் சில பயிற்சிகள் கொடுக்குறேன் இந்த இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் இருக்குது இதை பயிற்சி செய்வோம் கால்குலாதோ ராஸ் அப்படின்னா கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம் கால்குலாதோரா அப்படின்னா ஏழை முடியும் ஏழை முடிஞ்சுதுன்னா உண்ணா உன்னா வரும்னு சொல்லியிருக்கேன் இப்போது எஸ்ல முடியுது பாருங்கள் எஸ்ல முடிஞ்சால் அது ப்ளூரால் ஃபெமினினோ ப்ளூரால் அப்படின்னா உன்னாஸ் ராஸ் அடுத்தது பொலிகிராஃபோஸ் பொலிகிராஃபோ ஓலை முடியுது ஓலை முடிஞ்சால் மஸ்குலினோ அப்படின்னா உன்னோ வரும் போலி கிராஃபோஸ் உன்னோஸ் சரி உன் லாபிஸ் எதுவுமே பார்த்துருக்கோம் உன்னா கார்பேத்தா அந்த கார்பேத்தான்ற வார்த்தை ஏ அப்படின்ற எழுத்தில் முடியுது அதனால் உன்னா கார்பேத்தா கார்பேத்தானா ஃபோல்டர் கூகுள் இமேஜில் பாருங்கள் அதோட அதோடைய படம் கிடைக்கும் அடுத்தது உன்னோஸ் சாப்பாத்தோஸ் உன்னோஸ் சாப்பாத்தோஸ் சாப்பாத்தோஸ்னால் ஷூஸ்னு அர்த்தம் ஓஎஸ் ப்ளூரலில் முடியுது ஓஎஸ்ன்னு அதனால் unos. கடைசியில் பாருங்கள் குதையரணும் தையறணும் அப்படின்னா நோட் புக் ஓலை முடிகிறதால் அது வந்து மொழியினோம் அதனால் உன் அப்படின்னு எழுதியிருக்கேன் இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் பாடம் இது போதும் இதுக்கும் மேலே மேலே நான் சொல்லி கொடுத்தேன்னா ஒன்றுமே புரியாமல் போயிடும் இதில் முதல்ல தெளிவாகுங்க இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆர்ட்டிகல்ஸில் கற்றுக்க வேண்டியது அடுத்த பாடம் நான் பண்ணுறேன் ப்ரிப்போசிஷன் நடத்துகிறேன் அப்படி இல்லைனா சேர் ரெஸ்தார் வர்பை வச்சு நான் எப்படி வரிகள் அமைக்கிறது அதை வச்சு நான் சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன் அதில் ஆர்ட்டிகல்ஸை பயன்படுத்த முயற்சி பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு எதிர்காலத்தில் நிறைய வரிகளை நம்ம படித்து படித்து பழகும்பொழுது ஆர்டிகல்ஸ் பழகிடும் அதனால் இதை போட்டு ரொம்ப குழப்பிகிட்டு இருக்காதிங்க போக போக இது புரிஞ்சிடும் முதல் நாள் புது புதுசான்னு சொல்லும்போது அது புரியாது பழக பழக தான் அது புரியும் நன்றி நாளை சந்திப்போம்